மாவு இந்த மாதிரி இட்லி தோசை மாவு மிஞ்சிருச்சுனா கடைசி மாவு ஆயிடுச்சுனா அதை வந்து கார பணியாரம் செய்யலாம். எண்ணெய் சட்டியில் எண்ணெய் கொதிக்க வச்சுருக்கேன். எண்ணெய் வச்சுருக்கேன், இதில் வெறும் கடுகு தாளிக்கணும். அடுத்தது அதில் வெங்காயம், எல்லாம் பொடியாக நறுக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை. இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கணும். வதக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வதங்கிடுச்சு நல்லா, அதை இந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். பணியாரத்துக்குன்னு தனியாக மாவு செய்ய ஆப்ப சட்டிய, குழி பணியாரம் சட்டிய வந்து இந்த மாதிரி சுட வச்சுக்கணும். இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எல்லாத்துலேயும். அப்படியே ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடணும். அப்படியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும், ஒட்டாமல் வரும். நல்லாயிருக்கும். இது வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டிருக்கேன். இப்போ இது வெந்தோடனே இதை எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான், கார பணியாரம் தயார்.